ஆதன் தமிழுக்கு ஃப்ரீலான்ஸ் வீடியோ ஜர்னலிஸ்ட் தேவை. கடலூர், திருவிடை, மருதூர், பாபநாசம், பெருந்துறை, பவானி, திருநெல்வேலி, ஆம்பூர், முதுகுலத்தூர், கன்னியாகுமரி, பத்மநாபபுரம் ஆகிய தொகுதிகளில் பணிபுரிய உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 0444852928 அண்ட் 8667052845. சசிகலா அதிமுக கொடியை பயன்படுத்த உரிமை இருக்கா சார்? இப்போ சசிகலா அவர்கள் சிறையிலேருந்து மருத்துவமனையிலேருந்து வெளியில் வந்த பிறகு பயன்படுத்திய ஜெயலலிதாவுக்கு சொந்தமான அந்த காரில் அந்த பட்டியலில் இல்லை. ஜெயலலிதா பயன்படுத்திய காரை திருமதி சசிகலா பயன்படுத்தியிருக்கிறார். அந்த கொடி என்பது அதிமுகவுடைய அதிகாரப்பூர்வ கொடியை அந்த காரில் கட்டிக்கிட்டு பயணிக்கிறது மூலமாக ஒரு மெசேஜ் அந்த அம்மா சொல்லிட்டாங்க. நான் தாண்டா அவங்க தான் அதிமுக. அதிமுகவை நான் கைப்பற்றுன்ற பேச்சே இல்லை. என் கட்சியை நானே எப்படி கைப்பற்ற முடியும்? அது என்கிட்ட தான் இருக்குது. ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி சசிகலா விக்டோரியா மருத்துவமனையிலேருந்து சொகுசு விடுதிக்கு போன பிறகு பராமரிப்பு பணி பண்ண போகிறோம், பிடபிள்யூடி தமிழ்நாடு பொதுப்பணித்துறை பண்ண போகுதுன்னு எம்ஜிஆர் சமாதியும் ஜெயலலிதா சமாதியும் பொதுமக்கள் பார்வைக்கு இல்லைன்னு போட்டேன். பராமரிப்பு பணி இல்லாமல் தான் முதலமைச்சர் திறந்து வச்சாரா? திருமதி சசிகலா அவர்கள் வந்தோடனே ஜெயலலிதா நினைவிடத்துக்கு போய் அங்கே கண்டிப்பாக அவங்க அஞ்சலி செலுத்துவாங்கன்றது ஊரறிஞ்ச விஷயம். இந்த நேரத்தில் வந்து நீ 27ஆம் தேதி சமாதியை திறந்துட்டு நீங்கள் வந்து ரெண்டு நாளில் பொதுப்பணித்துறை அருங்காட்சியகம் ஏதோ நாங்கள் இது பண்ண போகிறோம் மூடுறோன்னா என்ன கதை இது? அந்த அம்மா வெளில வந்தாங்கன்னா எங்கே போவாங்க? சமாதிக்கு போவாங்க. நல்லா உங்களுக்கு தெரியும். ஒரே நேரத்தில் நீங்கள் திறந்த 10 நிமிஷத்தில் ஊட்ட போட்டுவாங்களாம். எம்ஜிஆர் சமாதியில் என்ன வந்தது? இப்படி பார்த்தா பக்கத்தில் அண்ணா சமாதி, கலைஞர் சமாதி, அதையும் இழுத்து மூடு, எல்லாத்தையும் மூடு. பாஜக வந்து சசிகலா குடும்பத்தையே ஒட்டுமொத்தமா பாஜக மோடி எதிர்க்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது பழசு, அந்த பார்வை மாறி இருக்கிறது என்றுதான் நான் நினைக்கிறேன். சசிகலா அவர்கள் ஒரு சுதந்திர பறவை அப்படின்னு கண்ணியமா சொல்லிட்டு போறேன். இது எச்ராஜாவோட இயல்புக்கே விரோதமானது. சசிகலா ஒரு சுதந்திர பறவைன்னு இவர் சொல்லி நமக்கு தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. பிஜேபி சசிகலா மீது வன்மத்துடன் இப்பொழுது இல்லை. சசிகலாவை இப்பொழுதைக்கு பிஜேபி மறைபொருளாக எச்ராஜா சொல்லிட்டு போறாரு. அமமுக அதிமுக இணைப்பு பிஜேபி ஆசீர்வாதத்துடன் நடக்கிறது என்பதோடு சேர்த்து அடுத்த பாயிண்ட்டாக சசிகலா அவர்களுடைய அரசியல் பயணத்தை பிஜேபி இப்போதைக்கு தடுக்காது. இதுவரைக்கும் எடப்பாடிக்கு சேலஞ்சே இல்லாமல் இருந்தது. மோடி கவர்மெண்ட் பின்னால் பேக்கப் பண்ணிச்சு, அதனால் அவர் 4 வருஷம் ஸ்மூத்தாக போச்சு. இப்போ அப்படி கிடையாது. சசிகலான்ற ஒரு பெரிய ஆளுமை வெளியில் வரும்போது அவர் சேலஞ்சை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். இப்போ அந்தம்மா வந்து தலைமை கழகத்துக்கு போக போகிறாங்கன்றாங்க. அங்கே எதை மூடுவீங்க? தலைமை கழகத்தை மூடிப்பீங்களா? சரி மூடு, எல்லாத்தையும் பீச்சே மூடுங்க. வீட்டு ரோட்டில் உட்காந்து 10 நிமிஷம் அவங்க இருக்க தேசம் நோக்கி வணங்கிட்டு போகிறாங்க. சசிகலாவின் பலம் என்ன, பலவீனம் என்ன மணி சார்? தமிழின் நம்பர் 1 அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கொடிபறக்கு நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் மணி நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் திருமணி சார். வணக்கம் சார். சசிகலாவின் விடுதலைக்கு பிறகு தமிழக அரசியலில் என்ன நடக்கப் போகிறது அப்படின்றதான் மிகப்பெரிய பேசு பொருளாகவே கடந்த ஒரு 10 நாட்களாகவே இருந்துட்டு இருக்கிறது. சசிகலா தீவிர அரசியலில் ஈடுபட போகிறாரா, என்ன பேச போகிறார், முத முத ஒரு பத்திரிகையாளர் சந்திக்க போறாரா, என்ன பேச போறாரா அப்படின்ற மெசேஜ் எல்லாம் அவர் பேசினதுக்கு பிறகுதான் நம்ம வந்து பேச முடியும். ஆனா ஒரு மெசேஜ் கொடுத்த மாதிரி தெரியுது. சசிகலா மருத்துவமனையிலிருந்து வெளியே வரும்போது அதிமுக கொடியை பயன்படுத்தியிருக்கிறார். முதல்ல நான் அடிப்படையாக ஒரு கேள்வி கேட்கிறேன். சசிகலா அதிமுக கொடியை பயன்படுத்த உரிமை இருக்கா சார் உங்களுடைய பார்வையில்? திருமதி சசிகலா அவர்கள் வெளியில் வந்த உடனேயே அவர் வந்து அவருடைய அவர் பயணித்த கார்ல வந்து அஇஅதிமுகவுடைய கொடி இருந்தது. அவர் பயன்படுத்திய கார் வந்து ஜெயலலிதா அவர்கள், மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் பயன்படுத்திய கார். திருமதி செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் பொழுது, அதுதான் அவர் கடைசியாக போட்டியிட்ட தேர்தல், அதில் அந்த வேட்புமனில் அவருடைய சொத்துக்கள் விவரம், அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் பட்டியல் அதில் போட்டிருந்தாங்க. யார் போட்டிட்டாலும் போடணும். அதில் வந்து அந்த அம்மா ஜெயலலிதா அம்மா வந்து அவங்க அவருக்கு சொந்தமான வாகனங்கள் கார்னு ஒரு 6 வாகனங்களோட எண்கள் அதில் இருந்தது, 6 வெஹிக்கிள்ஸ். இப்போ சசிகலா அவர்கள் சிறையிலேருந்து மருத்துவமனையிலேருந்து வெளியில் வந்த பிறகு பயன்படுத்திய கார் அந்த ஜெயலலிதாவுடைய, அந்த ஜெயலலிதாவுக்கு சொந்தமான அந்த காரில் அந்த பட்டியலில் அது இல்லை. ஜெயா பப்ளிகேஷன்ஸ்க்கு சொந்தமான ஒரு கார் இது. அந்த ஜெயா பப்ளிகேஷன்ஸில் ஐ திங்க் திருமதி சசிகலா அவர்களும் ஒரு பங்குதாரராக இருக்கிறார். ஏன் இதை நம்ம சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா, கார் வந்து செல்வி ஜெயலலிதா அந்த அஃபிடவிட்டில், தேர்தல் அஃபிடவிட்டில் போட்ட சொந்தமான காராக இருந்ததுன்னா அது அப்படி சுலபமாக செல்வி திருமதி சசிகலா அவர்கள் பயன்படுத்த முடியாது.
ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து மோட்டார் வாகன சட்டப்படி, மோட்டார் வெஹிக்கிள்ஸ் ஆக்ட் படி வந்து ஒருவர் இறந்து விட்டார் என்றால் அவருடைய வாரிசுதார், சட்ட ரீதியான லீகல் ஹேர்ஸ், அவங்களுக்கு தான் மசியும் மற்றும் மசியா சொத்துக்கள் போகும். அப்படின்னா தீபக் அண்ட் தீபா அவங்க அண்ணன் மகள்கள், ஜெயலலிதா அம்மாவுடைய அண்ணன் மகள்கள் அவங்களுடைய அவங்களுக்கு தான் அது போயிருக்கும். அது ஏன்னா இதை நான் ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இதை வச்சு யாராவது பிரச்சனை பண்ண வாய்ப்பு இருக்குன்னா, ஐ மீன் ரொம்ப காஷியஸாக எச்சரிக்கை உணர்வுடன் தான் திருமதி சசிகலா அவர்கள் அந்த ஆறு கார் முதல்ல எங்கே நிற்குது என்னன்றதை பற்றி தெரியல. சரி, ஜெயலலிதாவோட அசையா சொத்துக்கள், அதாவது வீடு, பங்களா, இந்த கார்டன்னு, இதை பற்றியெல்லாம் பேச்சுக்கள் வருதே ஒழிய, ஜெயலலிதா தன்னுடைய அஃபிடவிட்டில், கடைசி அஃபிடவிட்டில் அவர் கொடுத்துருக்கக்கூடிய வாக்கு தகவல் படி அந்த ஆறு கார்கள் இன்று எங்கே இருக்கின்றன நமக்கு தெரியும். அது ஒரு தொந்தரவு கொடுக்குற மாதிரி, அதாவது வந்து குடசல் கொடுக்குறதுனோ இல்லை கோழித்திறனை கேஸ் ஒருத்த மேலே போடுவானுங்க, அந்த மாதிரி வந்து இம்சை கொடுக்குறதுன்னு எதனா பண்ணுவானுங்கன்ட்டு தான் அந்தம்மா ரொம்ப உஷாராக, அவங்க எவ்வளோ உஷாராக இருக்காங்கன்றதுக்கு நான் சொல்கிறேன். சரி, ஜெயலலிதா பயன்படுத்திய காரை திருமதி சசிகலா பயன்படுத்தியிருக்கிறார். சுதந்திர பறவையாக வெளியில் வந்த பிறகு, சிறையிலிருந்து வெளியே வந்த பிறகு, அந்த கொடி என்பது அதிமுகவுடைய அதிகாரப்பூர்வ கொடியை அந்த காரில் கட்டிக்கிட்டு பயணிக்கிறது மூலமாக ஒரு மெசேஜை அந்த அம்மா சொல்லிட்டாங்க. நான் தாண்டா உண்மையான, நான் தான் உண்மையான அதிமுக, அதிமுகவை நான் கைப்பற்றுன்ற பேச்சே இல்லை, என் கட்சியை நானே எப்படி கைப்பற்ற முடியும், அது என்கிட்ட தான் இருக்குது. சில நேரங்களில் வாழ்க்கையில் வந்து நம்ம மைக்கு பிடிச்சி ஒரு மணி நேரம் பேசுகிறத விட ஒரு ஜஸ்ட் ஒரு செய்கை மூலமாக ஒரு 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 ஆக்ட், ஒரு சிம்பாலிக்காக ஒரு நடவடிக்கை மூலமாக வந்து செல்ல வேண்டிய செய்தியை வந்து ரொம்ப தெளிவாக எல்லாருக்கும், குறிப்பாக நம்முடைய எதிரிகளுக்கு, நம்மை விமர்சிப்பவர்களுக்கு நாம் சொல்லிவிடலாம். அதன் மூலம் அது மாதிரி அந்த அம்மா வந்து திருமதி சசிகலா அவர்கள் வந்து அதிமுக கொடி கட்டிய காரை ஜெயலலிதா பயன்படுத்திய காரில் பொருத்தி அதில் வலம் வந்திருக்கிறார். அவங்க போய் அங்கே பெங்களூரில் வந்து அங்கே ஒரு பெங்களூர் அவுட்ஸ்கர்ட்ஸில் புதுசு விடுதியில் அந்த அம்மா தங்கியிருக்காங்க. ஆமாம், நேற்றைக்கு டிடிவி தினகரன் அவர்களை கொடுத்துருக்கக்கூடிய பேட்டியில் 7ஆம் தேதி அவர் பிப்ரவரி 7 வந்து அவர் வந்து அங்கேருந்து தமிழகம் வருகிறார். அது வந்து அங்கேருந்து விடுதலை, அங்கேருந்து அவங்க புறப்பட்ட உடனே தமிழக எல்லையிலேருந்து அவருக்கு பெரிய வரவேற்பு கொடுக்க போகிறோம். பொதுமக்களை பாதிக்காத வகையில் அந்த வரவேற்பு இருக்கும். இன்னும் சில விஷயங்கள் எல்லாத்தையும் ஒன்றா சொல்ல முடியாது, சஸ்பென்ஸ் இருக்குது அப்படின்னு ஏதோ சொல்லியிருக்கார் அவர் வந்து தினகரன் சொல்லியிருக்கிறார். இப்போ இந்த கொடின்றது வந்து நம்ம முக்கியமாக ஏன் பேசணும், அதான் சார் அந்த கொடியை பயன்படுத்தியதுக்கு பிறகு அமைச்சர் ஜெயக்குமார் மிகப்பெரிய எதிர்ப்பு தெரிவித்தார். அதிமுகவில் இல்லாத ஒருத்தர் எப்படி கொடியை பயன்படுத்த முடியும் அப்படின்னு போலீஸில் ஒரு புகாரையும் கொடுத்துருக்காங்க. ஆமாம், போலீஸில் ஒரு புகார், யாரோ ஒரு தொண்டர் ஒருத்தர் பேரில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அமைச்சர்களில் வந்து ஜெயக்குமார் உடனே 1 ஹவரில் ரியாக்ட் பண்ணார். சிவி சண்முகம் வந்து அதுக்கு பிறகு வந்து இப்போ போஸ்டர் அடித்தாங்க, சசிகலா வரவேற்று போஸ்டர் அடித்தாங்கன்னு ஒரு 10 பேர் நீக்கியிருக்காங்க. ஓபிஎஸ் சிபிஎஸ் கையெழுத்து போட்டு நேற்று கூட யாரோ ஒருத்தர் நீக்க, தமிழ்நாடு முழுவதும் நிறைய இடங்களில் நிறைய இடங்களில் போஸ்டர் ஒட்டியிருக்காங்க. ஆனால் இவங்க நீக்கினவங்க வந்து கம்மி அப்படி பார்த்தா, ஏன்னா எல்லார் மேலேயும் நடவடிக்கை எடுக்க முடியாது. இப்போ ஒரு 10 பேர் தப்பு பண்ணுறாங்க, ஆக்ஷன் எடுக்கலாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி விஷயங்கள். அவங்களுக்கு வந்து 1000 பேர் பண்ணுறாங்க, எத்தனை பேர் எடுப்பீங்க? சிம்பாலிக்காக தான் அந்த 10 பேரை நீக்கிறாங்க இவங்க. ஆனால் பெரிய தலைகள் எதுவும், அதாவது வந்து இப்போ சொல்லுக்கு அமைச்சர்களாக இருப்பவர்கள், எம்எல்ஏக்களாக இருப்பவர்கள், கட்சியோட முக்கிய பொறுப்புகளில் இருப்பவர்கள், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் மாவட்ட செயலாளர்கள்னு பெயர் அறிந்த நாடறிந்த அதிமுக பிரமுகர்கள் யாரும் திருமதி சசிகலா அவர்களை ஆதரித்து போஸ்ட் ஓட்டலை, இது வரைக்கும் ஓட்டலை. நாளைக்கு ஓட்டுவாங்களா அல்லது ரிலீஸ் ஆனோன்னு ஓட்டுவாங்களான்றது நமக்கு தெரியாது. இந்த கொடின்றது மட்டும் கொடியை பயன்படுத்தக்கூடாதுன்னு ஒருத்தர் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காருன்றது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ஏன்னு கேட்டிங்கன்னா, கொடியை பயன்படுத்த முடியுமா, அதுக்கு தடை வாங்க முடியுமான்ற குவஸ்டின்ஸ்லாம் இருக்குது. இப்போ அந்தம்மாவை பொறுத்த வரைக்கும் அவங்க பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டது வந்து ரெண்டு கருத்து சொல்கிறாங்க. லீகலாக வந்து அந்தம்மா பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டது என்பது வந்து இன்னமும் அப்படியே தான் இருக்குது. அதனால் அவங்கள பொதுச் செயலாளர் இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. அந்தம்மா விரும்பினாங்கன்னா தலைமை கழகத்துக்கு உள்ளே போயே கூட அந்தம்மா வந்து கணக்கு வழக்குகளை பார்க்கலாம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது எந்த அளவு சாத்தியப்பட போதும் நமக்கு தெரியல. லீகலாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த கொடின்றது வந்து கொடியும் சின்னமும் பெரிய கட்சிகளுக்கு, இந்தியாவில் பெரிய பிராந்திய மற்றும் தேசிய கட்சிகளுக்கு கொடியும் சின்னமும் ரொம்ப சென்சிட்டிவான ஒரு இஷ்யூ. அது வந்து உங்களுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரமாக அதை ஆண்டு கொண்டிருப்பவர்கள், ஆண்டு அனுபவித்து கொண்டிருப்பவர்கள் விட மாட்டாங்க. 93 வைகோ அவர்கள் வந்து திமுக விட்டு வெளியில் பிரிஞ்சு வந்தவுடனே 94 ஏப்ரல் 16 சென்னையில் ஒரு மிகப்பெரிய ஊர்வலத்தை நடத்தினார்.
அப்போ அந்த ஊர்வலத்தில் வந்து ஒரு திமுக கொடியையும் சின்னத்தையும் பயன்படுத்தக்கூடாதுன்னு திமுகவில் வழக்கு போட்டாங்க. வழக்கு போட்டு மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் அந்த வழக்கு பெரிய அளவில் நடந்தது. திமுகவுக்கு வந்து கபில் சிபல் ஆஜரானார். வைகோக்கு வந்து சிபிஐலேருந்து அப்போ பணியில் இருக்கும்போதே போஃபோர்ஸ் விஷயத்தை நோண்டினார்னு அடிஷனல் டைரக்டர் அந்த மாதவன் என்பவர் சிபிஐ அடிஷனல் டைரக்டர் வந்து ரிசைன்மெண்ட் வந்து அவர் வக்கீலாக ப்ராக்டிஸ் பண்ணார், அவர் ஆஜரானார். வைகோ தோற்று போனார். அந்த திமுக சின்னத்தை சிம்பல்லாம் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொன்னாங்க. அது மாதிரி அவங்களுக்கு வந்து எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இந்த கொடின்றது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இந்த இது வந்து நம்ம சாதாரணமாக நினச்சிருக்கோம், அது ஒரு சென்சிட்டிவான இஷ்யூ. அதனால தான் வந்து ஒரு மணி நேரத்திலே நம்ம ஜெயக்குமார் அவர்கள் வந்து ரியாக்ட் பண்ணுறார். சரி, இப்போ அந்த அம்மா திருமதி சசிகலா வந்து ஞாயிற்றுக்கிழமை வெளியில் வந்த பிறகு அந்த காரில் கொடி கட்டின்னு தான் வரப்போகிறாங்க. தமிழக எல்லைக்குள் வந்த பிறகு அவங்க மேலே வந்து இந்த போலீஸ் கம்ப்ளைண்ட் இதெல்லாம் வச்சு ஏதாவது நடவடிக்கை இருக்குமா, இல்லை கோர்ட்டுக்கு போய் ஏடிஎம்கே இன்ஜெக்ஷன் வாங்குமா, அவர் கொடியை பயன்படுத்தக்கூடாதுன்றதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஏன்னா கொடின்றது அவ்வளோ சாதாரணமாக விட்டுட்டு போயிட முடியாது. இப்போ அதிமுகலேருந்து ஒரு தொண்டனை நீக்கிறானுங்க, ஒரு கீழ்மட்ட தொண்டனை நீக்கிறாங்க, வட்ட செயலாளரை நீக்கிறாங்க. அவர் வந்து அதிமுக கொடியை கட்டிங்கன்னு உள்ளூரில் அப்படியே வந்து சீன் போட்டுன்னு இருக்காரு. அதை யாரும் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. அது அது அதெல்லாம் ஒன்றும் பெரிய பாதிப்பும் கிடையாது. அதையும் ரொம்ப அழகு கடந்து போச்சுன்னா பூச்சி உள்ளே வைப்பாங்க ஆட்சியில் இருந்தால். ஆட்சியில் இல்லைன்னா அதுவும் செய்ய முடியாது. ஆனால் தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள் அந்த சேலஞ்சு பண்ணக்கூடிய, இப்போ அந்த எடப்பாடியை முதலமைச்சராக அடையாளம் காட்டினதே சசிகலா தான். கூத்தூரில் என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியும். அப்போ அவரை ஒரு சாதாரண மனிதராக சாமானியராக எடுத்துக்க முடியாது. அவர் பொதுச் செயலாளர் தான், அவர் பதவி அவருக்கு இருக்குது. இல்லை நாங்கள் அது நீக்கிட்டோம், ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் இருக்காங்கன்னு சொன்னால் கூட வந்து அந்த வழக்கெல்லாம் வந்து நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்குதுல. அதில் வந்து ரெண்டு கருத்து இருக்குது. ஒன்று, அவர் வந்து பயன்படுத்த முடியாது, அவர் பொதுச் செயலாளர் இல்லைன்னு. இன்னொன்று வந்து, இல்லை இல்லை, அவர் பதவியில் நீட்டிக்கிறதுக்கெலாம் ஒன்றும் தடை கிடையாது, அதனால் அவர் வந்து அதை யூஸ் இல்லை சார். சட்டப்படி வழக்கு இருக்கும்போது அவங்க அதிமுக அலுவலகத்துக்கெல்லாம் போக முடியுமா, அதற்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா? இல்லை, அது போவாங்கன்னு சொல்கிறாங்க சார். அது வந்து எப்படின்னா, இப்போ அந்த வழக்கை என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்றதை பற்றி ஒரு கிளாரிட்டின்னு வாங்க ஆங்கிலத்தில் அது இல்லை. இப்போ செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய வாழ்ந்த அவருடைய வீட்டை வந்து நினைவு இல்லமாக மாற்றிருக்காங்க. அதுக்கு ஏதோ பல லட்சங்கள் செலவாயிருக்குது. அங்கே வந்து மெரினா பீச்சில் நம்ம அந்த அம்மாவை புதைச்ச இடத்துல அந்த நினைவு மண்டபம் கட்டியிருக்காங்க. அதுக்கு தான் 80 கோடி என்னமோ பண்ணியிருக்காங்கிறாங்க. சரிங்க, இப்போ நீங்கள் வந்து 27ஆம் தேதி அந்த மண்டபத்தை திறந்துட்டு 28 அந்த அம்மா வாழ்ந்த வீட்டை நினைவு இல்லமாக மாற்றுறீங்க. நினைவு இல்லம்னா என்னங்க? நினைவில்லம்னா பொதுமக்கள் வந்து பார்க்கணும். அது இப்போ காமராஜர் நினைவில்லம்னு திருமலை சாலையில் டி நகரில் நம்ம அலுவலகம் பக்கத்தில் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே காலைல 10:00 to 5:00 திறந்து விடுவாங்க, மக்கள் பார்த்துட்டு போவாங்க. ஒன்ஸ் திறந்தீங்கன்னா மக்கள் பார்வைக்கு நீங்கள் அதை திறந்து விட்டுணும். இல்லை அதில் பராமரிப்பு பண்ணி அந்த பணி இந்த பணி நடக்குதுன்னா அதை முடிச்சுட்டு திறக்கணும். அவசர அவசரமாக திறந்துட்டு 10 நிமிஷத்தில் முட்டிங்க, அதோட நின்னீங்களா? இல்லை, அங்கே போய் அந்த மண்டபத்துலேயும் படாடோபத்தோடு 27ஆம் தேதி இப்போ எவ்வளோ பேர் ஆயிரக்கணக்கில் ஜனங்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க. அந்த அம்மாவை உண்மையாக நேசித்த, இன்னமும் நேசிக்கிற, ஜெயலலிதாவை உண்மையாக நேசித்த, இன்னமும் நேசிக்கிற ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்தாங்க. இவர் ரெண்டு பேரும் ஓபிஎஸ்சி இபிஎஸ்சி எல்லாம் போய் அதை வந்து திறந்து வச்சாங்க பீச்சில். திறந்துட்டு இப்போ என்ன பண்ணாங்க, இந்த அம்மா வந்து இதுலேருந்து வரத்து டிஸ்சார்ஜ் ஆகி போன பிறகு எங்கள் ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி சசிகலா விக்டோரியா மருத்துவமனையிலேருந்து சொகுசு விடுதிக்கு போன பிறகு பராமரிப்பு பணி பண்ண போகிறோம், பிடபிள்யூடி தமிழ்நாடு பொதுப்பணித்துறை பண்ணப்போகுதுன்னு எம்ஜிஆர் சமாதியும் ஜெயலலிதா சமாதியும் பொதுமக்கள் பார்வைக்கு இல்லைன்னு முட்டாங்க. 15 நாளைக்கு அங்கே பராமரிப்பு என்ன பராமரிப்பு பணி? அப்போ பராமரிப்பு பணி இல்லாமல் தான் முதலமைச்சர் திறந்து வச்சாரா? உள்ள ஒரு அருங்காட்சியகம் வேலை நடந்து எல்லா பணியும் இருக்கட்டுங்க, அப்போ அதெல்லாம் இல்லாமல் ஏன் திறந்த? இது வந்து நல்லா தெரியுதுங்க, அந்த அம்மா அங்கே போய் உட்கார போகிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுது. அது நல்லா கவனிங்க. 7ஆம் தேதி தான் ஓபிஎஸ் வந்து இந்த தர்ம யுத்தம் தொடங்கின நாள். இந்த அம்மா அன்னைக்கு தான் வெளில வராங்க. அது நேற்று டிடிவி கன்ஃபார்ம் பண்ணிட்டார். சரி, தமிழ்நாடு வராங்க, தமிழ்நாட்டுக்கு வராங்க அந்த அம்மான்றதை டிடிவி கன்ஃபார்ம் பண்ணிட்டார். அந்த அம்மா வந்தோடனே சசிகலா, திருமதி சசிகலா அவர்கள் வந்தோடனே அங்கே தான் போகிறாங்க. ஜெயலலிதா ஜெயலலிதா நினைவிடத்துக்கு போய் அங்கே கண்டிப்பாக அவங்க அஞ்சலி செலுத்துவாங்கன்றது ஊரறிஞ்ச விஷயம். இப்போ இந்த நேரத்தில் வந்து நீ 27ஆம் தேதி சமாதியை திறந்துட்டு நீங்கள் வந்து ரெண்டு நாளில் பொதுப்பணித்துறை அருங்காட்சியகம் ஏதோ நாங்கள் இது பண்ண போகிறோம் மூடுறோன்னா, இது என்ன கதை? இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு தப்பு செய்கிறத கூட வந்து ஒரு ஒழுங்காக செய்ய தெரியல. அப்போ நீ வந்து இது எல்லாத்தையுமே வந்து மூடி வச்சுட்டு சசிகலாவோட நாடு எப்படியும் சசிகலா 17ஆம் தேதி 27 வெளில வரப்போகிறாங்கன்னு தெரியும். அது தள்ளி போனதால், கொரோனாவால் அவங்க மருத்துவமனையில் இருந்ததால் 4 நாள் தள்ளி போகுது. அப்போ 31ஆம் தேதி வாக்கில் வருவாங்க, 10 February இங்கே வருவாங்கன்னு தெரியும். மொத்த ஃபங்க்ஷனுமே அதுக்கப்புறம் தள்ளி வச்சுருக்கலாமே. சரி, அப்போ இது சொல்லுவாங்க, நீஜருக்கு ரியாக்ஷன் வாங்க, ஒரு பயத்தில் வந்து இவங்க செய்கிற மாதிரி. சசிகலாவுக்கு பயப்படுறாங்கன்ற, சசிகலாவுக்கு இப்போது அதிமுக ஆட்சியாளர்கள் அஞ்சுவது பட்டவர்த்தனமாக தெரியுது. நீங்கள் பயப்படலாம், பயப்படுறத காட்டிக்கூடாது. சில நேரங்களில் பயப்படாமல் இருக்க முடியாது அரசியலில்.
பொது வாழ்க்கையில் சில நேரங்கள் பயப்படாமல் இருக்க முடியாது. ஆனால் என்றைக்குமே வந்து ஒரு பயத்தை வந்து பயப்படுறவன் வெளியில் காட்டிக்கூடாது. உங்கள் வீக்னஸ் நீங்கள் என்றைக்குமே வெளியில் காட்டிக்கூடாதுன்னுவாங்க. இப்போ இதை நீங்கள் யூகிச்சு, இதை நீங்கள் வந்து ப்ரொக்னாசிஸ் பண்ணியிருக்கணுன்றாங்க. நீங்கள் எதிர்பார்த்துருக்கணும், ஆன்டிசிபேட் பண்ணியிருக்கணும். அந்த அம்மா வெளில வந்தாங்கன்னா எங்கே போவாங்க? சமாதிக்கு போவாங்க, நல்லா உங்களுக்கு தெரியும். வீட்டு கூட போக மாட்டாங்க, நம்ம நினைவு இல்லத்துக்கு முதல்ல அங்கே போவாங்கன்னு தெரியும். ஒரே நேரத்தில் நீங்கள் திறந்த 10 நிமிஷத்தில் வீட்டை பூட்டுவாங்களாம். திறந்த 2 நாளில் வந்து 2 சமாதியும் ஜெயலலிதா சமாதி, எம்ஜிஆர் சமாதியில் என்ன வந்தது? எது எம்ஜிஆர் சமாதி? அங்கே பராமரிப்பு பணி, அருங்காட்சிகள் பணியும் நடக்கிறதுனால ஒட்டுமொத்தமாக மக்கள் பார்வை அதிகமாக இருந்தால் அதை நிறுத்த முடியாது. அப்படி பார்த்தா பக்கத்தில் அண்ணா சமாதி, கலைஞர் சமாதி, அதையும் இழுத்து மூடு, எல்லாத்தையும் மூடு. பீச்சே இழுத்து மூடுங்களா? என்ன ஆகிடப்போது? இப்போ குடியாக மூழ்கிடப்போது? இதுதான் இந்த கவர்மெண்ட்டுக்கு, இந்த ஆட்சியாளர்களுக்கு விஷயமா? வேற பிரச்சனையே இல்லையா உங்களுக்கு? மக்கள் பிரச்சனை எதுவுமே உங்களுக்கு இல்லையா? சசிகலா எங்கே போவாங்க, அவங்க போகிற இடத்தெல்லாம் போய் மூட வேண்டியது, பிரச்சனை பண்ண வேண்டியதுதானே உங்களுக்கு? அப்போ இந்த 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 அரசு வந்து தன்னுடைய அச்சத்தை அப்பட்டமாக வெளியில் காட்டிக்கொள்கிறது. என்ன செய்ய போகிறார் சார் சசிகலா? சசிகலா வருகிறாங்கன்ற ஒரு பயணத்திட்டத்தில் இந்த மாதிரி எல்லாம் இருக்குன்றதுனால தான் இதை மூடியிருக்காங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. சசிகலா என்ன பண்ண போகிறார் உங்களுக்கு எதுவும் தெரிகிறதா? அது அவங்களுடைய அடுத்தகட்ட பயணம் என்னவாக இருக்க போகிறது, என்ன திட்டமாக இருக்கும் சார்? நமது எம்ஜிஆரில் ஒரு கட்டுரை வந்தது சார். ஐ திங்க் அந்த கட்டுரை வந்து 29ஆம் தேதி என்று நினைக்கிறேன். தேதி கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். சசிகலா 27ஆம் தேதி விடுதலையான பிறகு 2 நாள் பொறுத்து வருது. அந்த கட்டுரையில் வந்து தெளிவாக அவர் என்ன பண்ண போகிறாருன்னு இருக்குது. அதில் வந்து அந்த அம்மா வந்து சசிகலா அவர்கள் வந்து அக்ரஸிவ் பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க, பிஜேபி எதிர்த்தும் பாலிடிக்ஸ் பண்ணுவாங்கன்னு தெளிவாக எழுதப்பட்டிருக்கு. பிஜேபியும் எதிர்த்து பண்ணுவாங்கன்னு அந்த கட்டுரையில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கு. அப்போ அந்த அம்மா நான் என்ன நினச்சேன்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய புரிதல் என்னவாக இருந்ததுன்னா, கொஞ்ச நாளைக்கு அவங்க அமைதியாக இருப்பாங்கன்னு தான் நான் நினச்சேன். இல்லை, அந்த அம்மா விடுதலையாகி வந்த உடனேயே தமிழ்நாட்டுக்குள் கால் வைத்த உடனேயே அக்ரஸிவ் பாலிடிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சுவாங்கன்னு அந்த கட்டுரை தெளிவாக சொல்லுது. அது அவங்களுடைய கிட்டத்தட்ட அதிகாரப்பூர்வமான ஏடு. அமமுகவோட அதிகாரப்பூர்வமான ஏடுனாலும் சசிகலாவுக்கு நெருக்கமானவர்கள் நடத்தப்படுகிற ஏடு. சசிகலா அதிமுகன்னு சொல்லிக்கொண்டாலும் அமமுக ஏட்டில் அது வந்திருக்கிறதுனால அதை நம்ம ஒதுக்கி தள்ளிவிட முடியாது. சரி, அந்த கட்டுரை அப்படி ஒருவேளை அந்த கட்டுரையில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் தவறாக இருந்தால் அதுக்கு மறுப்பு வந்திருக்கணும். ஏன்னா சசிகலா வந்து இன்றைக்கி சுதந்திர பறவை. அவர் சிறையில் இருக்கும்போது அவரை பற்றி 1000 பேர் 1000 பேசலாம், அதுக்கு அந்தமாக ஏன் பதில் சொல்ல நம்ம கேட்க முடியாது? பிகாஸ் ஒரு பிரசனராக சிறை கைதியாக இருக்கவங்களால் அப்படிலாம் பேச முடியாது, பேச சட்ட ரீதியாக அது முடியாது. இன்றைக்கி அப்படி இல்லை, அவங்க அவங்க வந்து ஒரு சிறை, அவங்க வந்து இன்றைக்கி ஒரு சுதந்திர பறவை. அவங்க கருத்தை சொல்ல முடியும், அவங்க கருத்தை அவங்க சொல்பமாக சொல்ல முடியும். அவங்க மக்கள் என்ன நடக்குதுன்றது, தன்னை சுற்றி நடக்கிறது நிமிடத்துக்கு நிமிடம் அந்த அம்மா கிட்ட போயிட்டுருக்குன்னு நான் கேள்விப்படுறேன். அப்படி இருக்கும்போது நம்ம எம்ஜிஆரில் வந்து அந்த கட்டுரை, எப்பயுமே அந்த இந்த மாதிரி பத்திரிகைகள் வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கட்சி பத்திரிகைகளாக இருப்பவை எல்லாமே நியூஸ் பேப்பர் கிடையாது, வியூஸ் பேப்பர் தான். அது கருத்துக்களுக்காக தான் அந்த கட்டுரைகள், தொண்டர்களுக்கு தங்கள் கருத்துக்களை, முக்கியமான விஷயங்களை, கருத்துக்களை தெரிவிப்பதற்காக நடத்தப்படுகிற பத்திரிகைகள் தான். ஆகவே அதில் வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தியை ஒதுக்கி தள்ளிட்டு போயிட முடியாது. மறுபடியும் சொல்லுகிறேன், அது தவறான தகவலாக இருந்தால் உடனடியாக மறுப்பு வந்திருக்கும். ஆகவே திரும்ப சசிகலா அவர்கள் வந்து சிறையிலிருந்து வெளியில் வந்தவுடன் அக்ரஸிவ் பாலிடிக்ஸில், ஆக்டிவ் பாலிடிக்ஸில் தீவிர அரசியலில் ஈடுபடுவார். அதிமுகவுக்கு பட்டி தொட்டியெல்லாம் போய் அதிமுகவுக்காக பிரச்சாரம் செய்வார், பேசுவார். அவர் தான் அதிமுக ப்ளஸ் பிஜேபியும் எதிர்த்து பேசுவார். இப்போ இருக்க எடப்பாடி இவர்களையும் அவர் வந்து எதிர்த்து தான் அரசியல் செய்ய போகிறார், தான் தான் உண்மையான அதிமுக என்று சொல்லி என்று அந்த கட்டுரை நீள்கிறது. பாஜக அதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் நம்ம வந்து அது என்ன பண்ண போகிறாங்க. அந்த மாதிரி பாஜகவையும் எதிர்த்து அரசியல் பண்ண முடியுமா சசிகலாவில்? அது மில்லியன் டாலர் க்வெஸ்சன். பாஜகவை எதிர்த்து அவர் அரசியல் பண்ணுவாரா என்பது வெளியில் வந்த பிறகு பாஜக அவரை எப்படி நடத்துகிறது, அவர் எப்படி அதை எதிர்கொள்ள போகிறார் என்பதை பொறுத்தது. இதில் 2 விஷயம் இருக்குது. அமமுக அதிமுக இணைப்புக்கான பேச்சுவார்த்தைகள் தொடங்கிவிட்டன, பாஜகவோட ஆதரவுடன் அதெல்லாம் நடக்குது என்றெல்லாம் சில பேர் சொல்லுகிறாங்க. மூத்த பத்திரிகையாளர் லட்சுமணன் கூட நம்முடைய பேட்டியிலே பேசியிருக்காரு. நம்முடைய 2 நாட்களுக்கு முன்பு உங்களுக்கு கொடுத்த பேட்டியில வந்து அதிமுக அமமுக இணைப்பு பேச்சுவார்த்தை இப்போ வரை பாஜக விரும்பி நடக்கிறது, பாஜக விரும்பி நடக்கிறது என்று நண்பர் லட்சுமணன் சொல்லி இருக்கிறார் என்று நான் கேள்விப்பட்டேன். அதை வந்து என்னால் ஒதுக்கி தள்ள முடியல. திரு லட்சுமணன் அவர்கள் விவரம் அறிந்தவர். அவங்க 2 தரப்பிலையும், அமமுக அதிமுக 2 தரப்பிலையுமே வந்து என்ன நடக்குதுன்றது வந்து அவருக்கு இன்சைட் இன்ஃபர்மேஷன் அறிந்த விரல் விட்டு எண்ணக்கூடிய பத்திரிகையாளர்களில் என்னுடைய நண்பர் லட்சுமணனும் ஒருவர். பாஜக ஆசீர்வாதத்துடன் இந்த இணைப்பு நடக்கிறது என்று அவர் லட்சுமணன் அவர்கள் சொன்னதை வந்து நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன். நான் ஐ திங்க் அது உண்மைன்னு தான் நான் நம்புகிறேன். ஏன்னா அவர் இல்லாட்டி அதற்கான முகாந்திரம் இல்லாமல் அப்படி அவர் பேச மாட்டார். அப்படின்னா வந்து அது வேற பரிமாணங்களை நமக்கு கொடுக்குது. அப்படின்னா என்னன்னா வந்து சசிகலாவுக்கு ஒரு பொலிட்டிக்கல் ரோலை பிஜேபி என்ஷூர் பண்ண தயாரா இருக்கு. ஒரு லீடரா இன்னைக்கு சசிகலாவை பரிணமிக்க வைக்க பாக்குறதா பாஜக? பிஜேபி ஏற்கனவே சசிகலா ஒரு லீடர் தான். அவங்க அன்னைக்கு சிறைவாசம் போனது வேற, அது 4 வருஷம் முன்னால போச்சு. பழைய கதையெல்லாம் இன்னைக்கு பேச வேணாம்.
முடிஞ்சு போச்சு. 4 ஆண்டுகள் என்பது உருண்டோடி விட்டது. அந்த மாதிரி மக்கள் பார்வை அப்படி இருந்துச்சு இல்லை. பாஜக வந்து சசிகலா குடும்பத்தையே ஒட்டுமொத்தமாக பாஜக மோடி எதிர்க்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது பழசு, அந்த பார்வை மாறி இருக்கிறது என்று தான் நான் நினைக்கிறேன். ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும், எல்லா விஷயத்துலையும் வந்து ரொம்ப வன்மமாக கருத்துக்களை தெரிவிக்கக்கூடிய பிஜேபியின் ஹெச் ராஜா, சசிகலா அவர்கள் விடுதலையாகி வெளியில் வந்து, அவர் மருத்துவமனையிலேருந்து வெளியில் வந்த பிறகு என்று நினைக்கிறேன், அன்றோ அதற்கு அடுத்த நாளோ ஒரு விமான நிலையத்தில் ஒரு 3-4 தொலைக்காட்சிகள் மட்டும் மைக்க நின்றாங்க. அப்போ ஹெச் ராஜா சொல்லுகிறார், சசிகலா அவர்கள் ஒரு சுதந்திர பறவை, அவர் எங்கே வேண்டுமானால் போகலாம் அப்படின்னு கண்ணியமாக சொல்லிட்டு போகிறார். இது ஹெச் ராஜாவோட இயல்புக்கே விரோதமானது. சசிகலா ஒரு சுதந்திர பறவைன்னு இவர் சொல்லி நமக்கு தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் அதை ஏன் அவர் சொல்கிறாருன்னா, பிஜேபி சசிகலா மீது வன்மத்துடன் இப்பொழுது இல்லை. சசிகலாவை இப்பொழுதைக்கு பிஜேபி இப்போதைக்கு எதுவும் செய்யாது என்பதை மறைபொருளாக ஹெச் ராஜா சொல்லிட்டு போகிறார். அது வந்து நண்பர் லட்சுமணன் அவர்கள் சொன்ன கருத்தை பின்புலத்தில் பார்க்கும்போது, இந்த ஹெச் ராஜாவோட அந்த பேட்டி அதெல்லாம் பார்க்கும்பொழுது, வேறு பிஜேபி லீடர்ஸ் யாரும் சசிகலா அவர்களுடைய மாநில பிஜேபி லீடர்ஸ் ஸ்டேட் பிஜேபி லீடர்ஸ் வந்து திருமதி சசிகலா அவர்களுடைய விடுதலை, அந்த கொடியை கட்டினது, பொலிட்டிக்கல் ரோலை பற்றிலாம் பெருசாக எதுவும் பேசின மாதிரி எனக்கு தெரியல. ஹெச் ராஜா சொல்கிறத நம்ம ஒதுக்கி தள்ள முடியாது. ஏன்னா வந்து ஹெச் ராஜா எப்படிலாம் பேசுவார்னு நமக்கு தெரியும். சசிகலாவை எதிர்த்தவர்களில் அவரும் ஒருவர். அப்படி இருக்கும்பொழுது வந்து திருமதி சசிகலா அவர்கள் சுதந்திர பிறவை, அவர் எங்கே வேண்டுமானாலும் போகலான்னு சும்மா அப்படி ஒரு மெக்னானிமிட்டியோட ஒரு பெருந்தன்மையோட ஹெச் ராஜா சொல்கிறது பெருந்தன்மையினால் வந்தது அல்ல, அது ஒரு அரசியல் நிலைப்பாடு. அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கோ, அரசியல் நிலைப்பாடா, அதில் ஏதேனும் அரசியல் இருக்கு? அரசியல் நிலைப்பாடுனாலே அது அரசியல் தான். அதாவது வந்து அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னு நான் பார்க்குறேன். ஐ மீன் மை வியூ, என்னுடைய பாயிண்ட்டு, என்னுடைய பார்வை வந்து லக்ஷ்மணன் சொன்னது மாதிரி தான், நண்பர் லக்ஷ்மணன் சொன்னது போல தான் இருக்கிறது. அதாவது அமமுக அதிமுக இணைப்பு பிஜேபி ஆசீர்வாதத்துடன் நடக்கிறது என்பதோடு சேர்த்து அடுத்த பாயிண்ட்டாக சசிகலா அவர்களுடைய அரசியல் பயணத்தை பிஜேபி இப்போதைக்கு தடுக்காது. ஏன்னா நான் ஒரு கருத்தை பலமுறை வலியுறுத்தியிருக்கிறேன் உங்கள் தொலைக்காட்சியிலும் வேறு சிலரிடம் பேசும்பொழுதும், சசிகலா வளருவதை பிஜேபி பெரிய அளவில் விரும்பாது. ஏன்னா ரீஜனல் லீடர்ஸ் வளர்றத அவங்க விரும்ப மாட்டாங்க அப்படின்னு. சசிகலாவின் பலம் என்ன, பலவீனம் என்ன மணி சார்? சசிகலாவோட இப்போ பலம் பலவீனம் ரெண்டுமே ரொம்ப சுருக்கமாக பார்க்கறதுன்னா, பலம்ன்றது வந்து கட்சியில் அவருக்கு எல்லாருமே தெரியும். 30 ஆண்டுகள் ஜெயலலிதாவோட கூட இருந்து கன்னியாகுமரியிலேருந்து சென்னை வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு கடைக்கோடி அதிமுக தொண்டனை கூட திருமதி சசிகலா அவர்களால் வந்து அடையாளம் காண முடியும். அதாவது இன் ப்ராக்டிஸ் வந்து அந்த அம்மா தான் வந்து எல்லா கேண்டிடேட் செலெக்ஷன் முதற்கொண்டு அவங்க தான் பண்ணியிருக்காங்க. அதுவும் குறிப்பாக 2011லேயே அது ரொம்ப அதிகமாச்சு. 2016 ஜெயலலிதா மரணம் மறைந்து போவதற்கு 6 மாதங்களுக்கு முன்பு நடைபெற்ற அந்த இதில் பார்த்திங்கன்னா, அந்த நம்ம அந்த தேர்தல் ஜெயலலிதாவோட லாஸ்ட் எலெக்ஷனில் ஆல்மோஸ்ட் எவ்ரி கேண்டிடேட் வந்து சசிகலாவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தான். ஸோ பார்ட்டி ஸ்ட்ரக்சர், ஏடிஎம்கேன்ற அந்த பார்ட்டியோட ஸ்ட்ரக்சர் கம்ப்ளீட்டாக அந்த அம்மாவுக்கு வந்து சசிகலாவுக்கு தெரியும். அது அப்படியே ரீசரக்ட் பண்ணிக்கிறதுன்றது, ரீஇன்ஸ்டேட் பண்ணிக்கிறது ஈஸியாக தான் இருக்கும். ஆகவே அவர்கிட்ட வந்து தொண்டர்கள் போவதோ பிரமுகர்கள் போவது என்பது அதிகமாக தான் இருக்கும். தொண்டர்கள் எந்தளவு போவாங்கன்னு தெரியல. இதெல்லாம் பலம் பலம். அதாவது வந்து கட்சி 4 வருஷம் அவங்க ஒரு ரிலீவில் போயிருந்த மாதிரி திரும்ப வந்து அவங்க அந்த ஒரு நிறுவனத்தை டேக் ஓவர் பண்ணிக்கிற மாதிரி தான். இதில் வந்து அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள்லேயே வந்து சீட்டு கிடைக்காதவன் நிறையா பேர் எலெக்ஷன் டைமில் நம்ம பேசின மாதிரி ஆசிட் டெஸ்ட் வந்து எலெக்ஷன் டைமில் சீட்டு கொடுக்கும்போது தான் வரும். ஏன்னா வந்து ஒருத்தர் கொடுத்தா 4 பேர் 6 பேர் 7 பேர் வந்து அதிருப்தியாளர்களாக இருப்பான். அவர்களை ஈர்க்கக்கூடிய காந்தமாக திருமதி சசிகலா அவர்கள் இருப்பார் நிச்சயமாக. எடப்பாடி ஓபிஎஸ்ஸை பிடிக்காதவங்களுக்கு, ஏன்னா இதுவரைக்கும் எடப்பாடிக்கு சேலஞ்சே இல்லாமல் இருந்தது. மோடி கவர்மெண்ட் பின்னால் வந்து பேக்கப் பண்ணிச்சு, அதனால் அவர் 4 வருஷம் ஸ்மூத்தாக போச்சு. இப்போ அப்படி கிடையாது. சசிகலான்ற ஒரு பெரிய ஆளுமை வெளியில் வரும்போது அவர் சேலஞ்சை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அவங்க எந்த அளவு பயப்படுறாங்க எடப்பாடி தரப்புன்றதுக்கு சரியான உதாரணம் வந்து ஜெயலலிதாவோட நினைவு மண்டபத்தை பூட்டினது, 5 நாள் அங்கே ஆள் இல்லைன்னது, ஜெயலலிதா வாழ்ந்த வீட்டை இவங்களே நினைவில் ஆகிட்டு அடுத்த 10 நிமிஷத்தில் இழுத்து பூட்டுறது, இதெல்லாம் இவங்க வந்து ஒரு நீஜர்க் ரியாக்ஷன் வாங்க, இவங்களுடைய பயத்தை தான் காட்டுது, அச்சத்தின் வெளிப்பாடு. சீப்போ இது வந்து இதெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. இப்போ சீப்போ ஒழிச்சு வச்சா கல்யாணம் நடந்துருமான்னு கேட்பாங்க, அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ அந்த அம்மா வந்து தலைமை கழகத்து போகிறாங்கன்றாங்க, அங்கே எதை மூடுவீங்க? தலைமை கழகத்தை மூடிடுவீங்களா? சரி மூடு, எல்லாத்தையும் பீச்சே மூடுங்க, இழுத்து ரோட்டில் உட்காந்து 10 நிமிஷம் அவங்க இருக்க திசை நோக்கி வணங்கிட்டு போகிறாங்க, அப்போ என்ன பண்ணுவீங்க? நிரந்தரமாக மூட போகிறீங்க?
இப்போ இதெல்லாம் வந்து இந்த காரியங்கள் வந்து எடப்பாடியார் தரப்போ ஓபிஎஸ் தர ஓபிஎஸ்ஸை கூட சரி நான் ஒதுக்கி வைக்கிறேன். ஏன்னா அவர் எந்த பக்கம் எப்போ ஜம்ப் பண்ணுவார்னு தெரியாது. அதுவும் அவர் பையன் வந்து சசிகலாவுக்கு வாழ்த்து தெரிவித்ததுலேருந்தே வந்து அவர் அரசியல் பதிவில்லைன்னு சொல்லி பதிவு அப்படிதான் சொல்லுவாங்க. அதே நான் விஷயமே அரசியல்னும் போது அது இன்னும் அரசியல் பதிவு இல்லைன்றது. அப்போ அது வந்து அதான் இந்த பக்கம் பூனைக்கும் பாலுக்கும் காவல் பூனைக்கும் தோழன்ற கதையாக அது வேலை நடந்துட்டு இருக்குது. இவ அதாவது இது என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த அம்மா வந்து இந்த அம்மாவோட திருமதி சசிகலாவோட வருகை வந்து எடப்பாடியார் தரப்பை வந்து கண்டிப்பாக ரேட்டில் பண்ணியிருக்கு, அச்சுறுத்தி இருக்கிறது என்று தான் நம்ம அதை புரிஞ்சுக்கணும். இது பாதிக்கப்பட்ட எடப்பாடி ஓபிஎஸ் அதிமுகவில் பாதிக்கப்பட்டவர்களுக்கான காந்தமாக ஈர்க்க காந்தமாக ஈர்க்கக்கூடிய காந்தமாக சசிகலா இருப்பார். அவர் இப்போ கட்சியை ஏற்கனவே அவருக்கு எல்லாரையும் தெரியுன்ற காரணத்தால் அவருக்கு அந்த அவர் வந்து ஒரு ஒரு சக்தியாகத்தான் இருப்பார் தான் நான் நினைக்கிறேன். பலவீனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 6 இயர்ஸ் டிஸ்குவாலிஃபிகேஷன். இப்போ ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டு சிறையிலிருந்து வெளியில் வந்த ஒருவர் வந்து வெளியில் வந்து 6 ஆண்டுகளுக்கு தேர்தலில் போட்டி போட முடியாது. அவங்க எம்எல்ஏ எம்பியெல்லாம் போக முடியாது. அதனால் அமைச்சராகவும் முதலமைச்சராகவும் ஆக முடியாது. இப்போ இவர் வந்து சசிகலா வந்து ஜனவரி 27, 2021 சிறையிலிருந்து வெளியில் வந்திருக்கிறார். அப்படி என்றால் ஜனவரி 26, 2027 வரையில் அவர் வந்து தேர்தலில் போட்டி போட முடியாது. அப்படின்னா அவர் எம்எல்ஏ எம்பியாக வந்து நிச்சயமாக வர முடியாது. முதலமைச்சராகவும் அமைச்சராகவும் அரசு அந்த கான்ஸ்டியூஷனல் போஸ்டிங்கில் வந்து உட்கார முடியாது. இது வந்து எம்எல்ஏவாக இல்லாத ஒருவர் முதலமைச்சராக இருக்க முடியாது என்று 2001 செப்டம்பர் 21 வந்த முக்கியமான திமுக தொடுத்த வழக்கில் வந்து உச்சநீதிமன்றத்தின் 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு கான்ஸ்டியூஷனல் பெஞ்ச் 5 ஜட்ஜ் பெஞ்சு இது ஒருமித்த தீர்ப்பு யுனானிமஸ் ஜட்ஜ்மெண்ட். அது என்ன வழக்குன்னா ஜெயலலிதா வந்து 2001 சட்டமன்ற தேர்தலில் போட்டி போட முடியல. டான்சி வழக்கில் தண்டனை பெற்றதால் அவர் வந்து அவருடைய வேட்பு மனுக்கள் வந்து நிராகரிக்கப்பட்டன. அத்தனைக்கும் அவர் ஒருத்தர் 2 தொகுதிக்கு மேலே போட்டி போட முடியாது. அந்த மாதிரி 4 தொகுதியில் வேட்பு மனு தாக்கல் பண்ணி 4 டிஸ்மிஸ் ஆச்சு. ஆனால் அதிமுக அமோக வெற்றி பெற்று 132 சீட் வந்ததுனால அந்த அம்மா சிஎம் ஆகிட்டாங்க. எம்எல்ஏவாக போட்டி போட முடியாத ஒருத்தர் சிஎம் ஆக முடியாதுன்னு திமுக போட்ட வழக்கில் சுதந்திர இந்திய வரலாற்றில் அந்த கொஸ்டின் முதல் தடவை ரைஸ் ஆச்சு. அப்போ 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு 2001 செப்டம்பர் 21 யுனானிமஸ் ஜட்ஜ்மெண்ட், ஐ திங்க் அப்போ தலைமை நீதிபதியாக இருந்த ஜஸ்டிஸ் எஸ்பி பரூச்சா தலைமையிலான 5 நீதிபதிகள் அமர்வு வந்து தெளிவாக ஒரு தீர்ப்பு சொல்லிடுச்சு. டிஸ்குவாலிஃபைடு பர்சன், அதாவது எம்எல்ஏவோ எம்பியாவோ போட்டி போட முடியாத அரசியல் அதாவது வந்து சட்ட ரீதியாக தகுதி இல்லாத ஒருவர் வந்து மந்திரி முதலமைச்சராகவோ மந்திரியாகவோ ஆக முடியாது, தெளிவாக இருக்குது. ஆகவே திருமதி சசிகலா அவர்கள் வந்து தேர்தலில் போட்டி போட முடியாது, தேர்தலில் போட்டி போடாமல் அவர் முதலமைச்சராகலாம் ஆக முடியாது. அப்படின்னா ஒருத்தரால் வந்து முதலமைச்சர் ஆக முடியாது. அல்டிமேட்லி கோல் வந்து எண்ட் ஆஃப் த டே அரசியல்வாதிகளுக்கு வந்து ஒரு பெரிய கட்சியை நடத்தக்கூடியவங்களுக்கு வந்து முதலமைச்சர் ஆவார் தான். இப்போ எடப்பாடியார் வந்து போட்டி போடுறாருன்னா அவர் மறுபடியும் முதலமைச்சர் பதவியை தக்க வச்சுக்க தான் போட்டி போடுறார். ஸ்டாலின் வந்து இப்போ திமுகவில் வந்து இப்போ பம்பரமாக சோழண்டு தமிழ்நாடு போகிற பிரச்சாரம் போகிறாருன்னா இந்த எலெக்ஷனில் ஜெயிச்சு முதலமைச்சராக தான் போகிறார். தலைவர்களுக்கு பெரிய கட்சி வாய்ப்போற உள்ள தலைவர்கள் கட்சிகளில் அதுதான் கோல். இங்கே நம்ம வந்து அதிமுகன்றது ஒரு பெரிய கட்சி, உண்மையிலேயே பெரிய கட்சி. அந்த கட்சியுடைய பொறுப்புக்கு வரக்கூடியவர் தான் தான் உண்மையான அதிமுகன்னு சொல்லக்கூடியவர். அவர் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்குவாலிஃபைடாக இருந்துக்கிட்டு அவர் வந்து கட்சியை நடத்துகிறாருன்னா அவர் என்ன பண்ணணும், என்ன பண்ண அடுத்த ஆப்ஷன் அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன், அவர் யாரையாவது வந்து நாமினேட் பண்ணணும். இவர் என்னுடைய வாரிசுன்னு அவர் சொல்லணும். அப்படி சொன்னால் அவரை வந்து எந்த அளவுக்கு வந்து அவரை இவர் பின்னால்ந்து இயக்க முடியும், அப்படி சொல்லக்கூடியவரை வந்து தொண்டர்கள் எல்லாரும் ஏற்றுப்பாங்களா, அப்படியே அவர் வந்துட்டாருனாலும் அவருக்கு சுதந்திரமாக செயல்பட முடியுமா, பின்னால்ந்து இயக்குபவர்களால் வரக்கூடிய சிக்கல்கள் என்ன, இந்த பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு நிறையா இருக்குது. அதாவது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சசிகலாவோட டிஸ்குவாலிஃபிகேஷன்ஸ்ன்றது 2 தேர்தலில் அவர் போட்டி போட முடியாது. அதாவது வந்து இப்போ வரக்கூடிய 3 மாதத்தில் வரக்கூடிய 2021 தேர்தலில் அவர் கண்டிப்பாக போட்டி போட முடியாது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் 5-5 வருஷத்துக்கு ஒருத்தர் தான் தேர்தல் வந்திருக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் எலெக்ஷன் தான் நமக்கு 2026, இந்த எலெக்ஷன் 2021, அடுத்த எலெக்ஷன் 2026. இந்த 2 எலெக்ஷனில் திருமதி சசிகலா அவர்கள் போட்டி போட முடியாது. அப்போ 2 எலெக்ஷன்ஸை நீங்கள் வந்து விட்டுட்டு ஒருவேளை 2026 அதிமுக ஜெயிச்சதுன்னா 2077 வேணால் 1 வருஷம் பொறுத்து வேறு யாரையாவது பதவி விலக செஞ்சுட்டு அவங்க 2026, ஜனவரி 26, 2027 அவரோட டிஸ்குவாலிஃபிகேஷன் முடிவு வந்தோடனே 27ஆம் தேதியே வந்து ஒரு வேட்புமனுவை அல்லது அடுத்த வரக்கூடிய இடம் யாரையாவது ராஜினாமா பண்ண சொல்லிட்டு அடுத்த 3 மாதங்களுக்குள் 6 மாதங்களுக்குள் ஒரு நின்று ஜெயிச்சு சிஎம் ஆகலாம்.
அவங்கக்கிட்ட கட்சி இருந்து ஆட்சி இருந்து மக்கள் தேர்ந்தெடுத்தா இதெல்லாம் நடந்தா சரி இதெல்லாம் என்ன நடக்க போகுது நமக்கு தெரியாது. நான் இதெல்லாம் நடக்கும்ன்ற ஒரு பெனிஃபிட் ஆஃப் டவுட்டை வந்து அவங்களுக்கு கொடுத்து அந்த அம்மாவுக்கு திருமதி சசிகலா கொடுத்து சொல்கிறேன். பட் கம்ப்ளீட்டாக வந்து திருமதி சசிகலா அவர்கள் ஒரு பவர் சென்டராக எமர்ஜ் ஆகிறத வந்து எந்த அளவுக்கு மோடி ரெஜிம் பிஜேபி மோடி தலைமையிலான பிஜேபி விரும்பும்ன்றது நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா பிஜேபி வந்து பலவீனமாக இருக்கக்கூடிய மாநிலங்களில் அவங்க பலமாக இருக்க மாநிலங்களையும் சரி குறிப்பாக பலவீனமாக இருக்க மாநிலங்களில் மற்ற எந்த கட்சியிலையும் பிராந்திய கட்சித் தலைவர்களோ அல்லது தேசிய கட்சித் தலைவர்களோ வந்து வளர்றத அவங்க விரும்புகிறதே இல்லை. பவர்ஃபுல் பொலிட்டிக்கல் பர்சனாலிட்டிஸ் எமர்ஜ் ஆகிறத அவங்க விரும்புறதில்லை. தலைவர்கள் இல்லாமல் ஒரு பொலிட்டிக்கல் இன்ஸ்டபிலிட்டியும் ஒரு லீடர்ஷிப் வேக்யூமும் இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் அவங்க விரும்புகிறாங்க. இப்போ தமிழ்நாட்டில் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் கலைஞரோட மறைவு ஜெயலலிதாவோட மறைவுக்கு பிறகு இங்கே ஒரு நிச்சயமாக ஒரு லீடர்ஷிப் வேக்யூம் இருக்குது. பொலிட்டிக்கல் வேக்யூம் இல்லை அது ஞாபகம் வச்சுக்கோங்க. திமுக அதிமுகன்ற பவர்ஃபுல் பார்ட்டிஸ் இருக்குது. ஒருவேளை ஸ்டாலின் ஜெயிச்சு சிஎம் ஆனார்னா அவர் கொஞ்ச நாள்லேயே கூட அந்த வேக்யூம் அந்த வெற்றிடத்தை இட்டு நிரப்பலாம். எடப்பாடியார் வந்து ஜெயிச்சு வந்தார்னா அவர் ஓரளவுக்கு இட்டு நிரப்பலாம். அதுவே நமக்கு இங்கே லீடர்ஷிப் வேக்யூம் இருக்க ஒழிய பொலிட்டிக்கல் வேக்யூம் இல்லை. அந்த லீடர்ஷிப் வேக்யூமா அந்த தலைமைக்கு இருக்கக்கூடிய அந்த வெற்றிடத்தை வந்து அவ்வளவு சுலபத்தில் வந்து அது இட்டு நிரப்பப்படுவதை சுருக்கமாக சொல்கிறதுனா சார், அவங்க ஒரு ஒரு பவர்ஃபுல் லீடர் கலைஞர் ஜெயலலிதாவுக்கு பிறகு தமிழ்நாட்டில் வந்து ஒரு பவர்ஃபுல் லீடர் உருவாகிறத வந்து பிஜேபி விரும்பாது. அப்போ எந்த அளவுக்கு சசிகலாவுக்கு பொலிட்டிக்கல் ஸ்பேஸை அவங்க கொடுப்பாங்க? இப்போ பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுதுன்னா பெரிய அளவில் ஆரம்ப கட்டத்திலேயே வந்து தடைக்கற்களை ஏற்படுத்த மாட்டாங்கன்னு நம்ம நினைக்கிறோம். ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போதே பல தேர்தல்களில் வந்து பேச்சுவார்த்தையை வந்து ஏடிஎம்கே வந்து ஏடிஎம்கே வந்து திமுகவை தவிர எல்லா கட்சியோடையும் கூட்டணி வச்சுருக்கு. காங்கிரஸோடு தமாகாவோட அப்புறம் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக மதிமுக தேமுதிக இது விடுதலை சிறுத்தைகள் ரெண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகள் அப்புறம் முஸ்லாம் இஸ்லாமிய கட்சிகள் எல்லாரோடையும் அதிமுக கூட்டணியில் இருந்திருக்கு. அவங்க எல்லாரும் பேச்சுவார்த்தைக்கு சீட் அலோகேஷன் வந்து திருமதி சசிகலாவோட தான் பேசியிருக்காங்க. முதல்ல ஆரம்ப கட்டத்தில் வேணால் வந்து அதாவது நான் சொல்கிறது வந்து 98-99 2001 வேணால் ஜெயலலிதா இருந்திருக்கலாம். அவருடைய உடல்நலம் குன்றிய பிறகு எஸ்பெஷலி 2011 அண்ட் ரொம்ப முக்கியமாக 2016 முழுக்க முழுக்க இந்த கட்சிகள் சாரி 2016 அவங்க தனியாக போயிட்டாங்க. 2011 தான் அவங்க கூட்டணி கட்சிகளோடு நின்று தேர்தலை சந்தித்த கடைசி எலெக்ஷன். 2014 and 2016 வந்து அவங்க தனியாக போயிட்டாங்க. அந்த 2011 எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகள் தேமுதிக இவங்களோடலாம் கூட்டணி பேச்சுவார்த்தையே திருமதி சசிகலா தான் நடத்தியிருக்காங்க. அதுவே உங்களுக்கு வந்து இப்போ அந்த மாதிரியான ஒரு ஆளுமை வந்து இஃப் தட் பர்சன் அந்த நபருக்கு வந்து அந்த பிரபலத்துக்கு வந்து அரசியல் பிரபலத்துக்கு டிஸ்குவாலிஃபிகேஷன் இருக்கு அவங்க தேர்தலில் வந்து போட்டி போட முடியாதுன்னும் போது அது அவங்களுடைய பொலிட்டிக்கல் பவரை வந்து எந்த அளவுக்கு வந்து அண்டர்மைன் பண்ணும் எந்த அளவுக்கு குலைக்கும் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு கஷ்டம். அதை மீறி அந்த அம்மாவால் வந்து ஆறு வருடம் அவங்க தேர்தலில் போட்டியிட முடியாது, அவங்க எப்படியெல்லாம் செயல்பட போகிறார்கள், பின்னிருந்து ஒருவரை இயக்க போகிறாரா, அப்படி செய்தால் என்ன விஷயங்களை செய்துவிட முடியும், சசிகலா ஒரு பலம் வாய்ந்தவர், ஏற்கனவே தேர்தல் கூட்டணிகள் எல்லாம் பேசியவர், ஒரு லீடரா இங்க வந்து உருவெடுக்க முடியுமா உள்ளிட்ட பல எதிர்கொள்ள வேண்டிய சவால்களை சசிகலா எப்படி ஃபேஸ் பண்ண போறாருன்றதை அடுத்தடுத்து பார்ப்போம். நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கீங்க, மக்கள்கிட்ட கொண்டு போய் கொடுப்போம். நேரில் வந்து பேசியமைக்கு நன்றி திருமணி சார். நன்றி நன்றி நேர்களை, மீண்டும் ஒரு குடிப்பறக்கத்து நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.